நடிகர் சந்தீப் கிஷன் தமிழில் 2013 வருஷம் யாருடா மகேஷ் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சது நம்ம லோகேஷ் கனாஜி இயக்கிய முதல் படமான மாநகரம் அப்படிங்கிற படம் தான். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு மேன்லியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயிசம் நிறைந்த அந்த கேரக்டராக வந்து காட்டுச்சு. அவரும் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்னதான் தமிழ் படங்களில் நடித்தாலும் கூட அவருக்கான ஸ்கோப்பும் சரி அவருக்கான படங்களும் சரி தெலுங்கில் தான் தொடர்ந்து அமைஞ்சிட்டே இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா வெற்றி படங்கள் தொடர்ந்து நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் பெருசாக நம்பின மைக்கேல் படமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் அவர் வந்து தனுஷோட கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம சந்தீப் கிஷன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைனான்சியலாக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன், பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பணத்துக்காகவே தான் 1-2 படங்கள் வந்து சைன் பண்ணேன். அந்த படம் பிடிக்குதோ இல்லையோ, கதை நல்லாயிருக்கோ இல்லையோ அப்படிலாம் தெரியாது. ஸோ பணம் மட்டும்தான் பிரதானம் அப்படி முடிவு பண்ணி பணத்துக்காகவே 1-2 படங்கள் வந்து கமிட் பண்ணேன். அது ஏன்னா என்னுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் நான் வந்து சேலரி கொடுக்கணுமோ இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொன்னவர். அதில் ஒரு படம் தான் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படம் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் இருக்கும்போது தான் தனுஷ் அண்ணாகிட்டருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த படத்தில் நீங்கள் நடிங்க அப்படின்னு. நான் இமீடியட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இப்போ வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் சில படங்கள் கமிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேப்டன் மில்லரை கமிட் பண்ணாரா, இல்லை தனுஷ் அவர்கள் ஃபோன் பண்ணதால் உடனே தனுஷ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர், ஒரு பெரிய ஹீரோ, அதுக்காக ஓகே சொன்னாரா அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. எதை வந்து அவர் பர்டிகுலராக மேலோங்கி சொல்கிறாரோ அதுதான் உண்மை எடுத்துக்க முடியும். எது எப்படியோ இந்த கேப்டன் மில்லர் படம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலனாலும் கூட ஒரு தமிழில் அந்த கேப்பை மறந்துடாத அளவுக்கு தனுஷ் மாதிரியான ஒரு ஹீரோ கூட சேர்ந்து நடித்ததால் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.